ஹலோ மக்களே, வெல்கம் பேக். திஸ் இஸ் எஸ்ஆர்பி ஃப்ரம் இன்னவா இருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் நிறையா பைக் கம்பெனிஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த பைக் கம்பெனிஸில் என்னென்ன கேட்டகரிஸில் பைக்கை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டி இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன கேட்டகரிஸ்க்குள்ளே என்னென்ன பைக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் சீட் பைக்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரைட் ரைடிங் பொசிஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸி டு ஹேண்டிலிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம இந்த வெஹிக்கிளை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் கேட்டகரின்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ். அப்சல்யூட்லி எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்னாவே R15 தான் ஞாபகம் வரும். எஸ், அதே கேட்டகரியில் தான். அதோட பைக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைக் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் ஹேண்ட்லிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்கலாக தான் ரெடி பண்ணுவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பர்பஸுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம R15 எல்லாம் ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேர்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது க்ரூசியர். என்னன்னா க்ரூசியர் கப்பலை பற்றி இப்போ சொல்ற அது கிடையாது. ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோ சீட் டைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராங் லீஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோர்த் கேட்டகரி எல்லாருக்குமே பிடிச்ச கேட்டகரிங்க, அதாவது டூரிங் பைக்ஸ். ஆனால் அந்த டூரிங் பைக்ஸ்ல தான் நம்ம எல்லாருமே ப்ராப்பராக டூர் பண்ணுறோமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற நார்மல் பைக்ஸ்லேயே நம்ம வந்து டூரிங் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் ஸ்டாண்டர்ட் பைக்ஸ்லேயே நம்ம டூரிங் பண்ணுறோம், அட்வென்ச்சர் பைக்லேயும் டூரிங் பண்ணுறோம். இந்த டூரிங் பைக்கோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் அண்டு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றக்காக. ஃபிஃப்த் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது அட்வென்ச்சர் பைக். இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி ஆஃப்ரோட்லேயும் ஓட்டலாம், நம்ம ஆன் ரோட்லேயும் வண்டி ஓட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணிடலாம். இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்கும். அதனால உங்களுக்கு ரைட் பண்ணும்போது ரொம்ப மோர் கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிக்ஸ்த் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது கஃபே ரேசர். ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கில் உங்களுக்கு ஐசிசி இன்ஜின் இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. செவன்த் கேட்டகரியில் ஸ்டாம்ப்ளர் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ லுக்கில் இருக்கும், ஆஃப்ரோடிங் கேப்பபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டுவல் பர்பஸ் ஆஃப்ரோடு ப்ளஸ் ஆன் ரோட்லேயுமே உங்களுக்கு டிரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய ரெண்டு கேட்டகரி வந்து கியர் பைக்ஸ் ஓட்ட தெரியாத இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேட்டகரியா இருக்கும். அதுதான் ஸ்கூட்டர். ஸ்கூட்டி ஓட்டுற நல்லா கெத்தா லட்சணமா பைக் ஓட்டலாம்ல, அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 100 to 300 cc கூட இன்ஜின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைன்த் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர்ஃபுல் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லோ மெயின்டெனன்ஸ் கம்பேரிங் டு பெட்ரோல் வெஹிக்கிள். மெயின்டெனன்ஸும் கம்மி, எக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம இந்தியாவில் இந்த 9 கேட்டகரிஸில் தான் அதிகமாக பைக் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேட்டகரிஸில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே அந்த கேட்டகரியில் என்ன பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சார், சில பேர் சொல்லிட்டு செய்கிறாங்க, சில பேர் செஞ்சுட்டு சொல்கிறாங்க. நாம் செய்கிறதும் தெரியாது, சொல்கிறதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போகிறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.